வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளோடு நான் கஸ்து ஸ்ரீ. கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் தனது கடமையை சரியாக நிறைவேற்றினாலும் வெற்றி பெறக்கூடிய சில வேட்பாளர்கள் போட்டியிடாமையால் நஷ்டம் ஏற்பட்டதாக விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றிற்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், போட்டியில் விளையாடிய எமது அணித்தலைவர் சிறந்தவர், முழு அணியும் விளையாடவில்லை. உதாரணமாக மொனராகலையில் ரஞ்சித் மத்தும பண்டார போட்டியிடவில்லை. போட்டியிட்டிருந்தால் மேலதிகமாக ஒரு ஆசனத்தை கைப்பற்றியிருக்கலாம். நான் போட்டியிட்டிருந்தாலும் அது நடந்திருக்கும். நாங்கள் ராஜபக்ஷவினரை விமர்சித்தோம், குறை கூறினோம், ஆனால் மக்கள் கேட்கவில்லை என்பது இரண்டாவது காரணம். நபர்களை விமர்சிக்கும் அரசியலை மக்கள் நிராகரித்துள்ளனர் என்பதே இதன் மூலம் நிதர்சனமாகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.